శ్రీ వీతరాగాయ నమః. జైన భారతం తొడర్ ఎన్ 23. వనకం భవ్యర్గలే, పాండవర్గలினுடைய துன்ப நிலையை அறிந்து அறக்கடவுள் என்கிற தர்ம தேவன் அந்த வனத்திற்கு வந்து துவைத்த வண்ணத்திலே இருந்த திரௌபதியை தூக்கி கொண்டு பறந்து செல்கிறார். இதை அறிந்து நகுல சகாதேவர்கள், பிறகு அர்ஜுனன், பிறகு வீமன் நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக அவர்களை அந்த வேடன் உருவிலே இருந்த அறக்கடவுளை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஒரு பொய்கை இருந்தது. தங்களுக்கு ஏற்பட்ட தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அந்த பொய்கையின் நீரை அருந்தினார்கள், மயங்கி விழுந்தார்கள். அது ஒரு நச்சு நீர் பொய்கை. ஆக இறுதியாக தர்மர் கூட மற்ற நான்கு சகோதரர்களை தேடி செல்கிற போது அங்கே அந்த காட்சியை கண்டு அவர்களெல்லாம் மயங்கி வீழ்ந்திருக்கின்ற நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதனாலேயே அவர் மூர்ச்சி அடைந்தார். தர்மதேவன் திரௌபதியை ஒரு இடத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். இப்படி அஸ்தினாபுரத்தினுடைய நிலை அந்த மயானத்திலே மந்திர சித்தி அடைந்த கனகத்வஜனிடம் நேரிலே தோன்றிய கிருத்திகா தேவி அந்த தேவதை அவனது வேண்டுகோளை ஏற்று பாண்டவர்களை விழுங்கி தனது பசியை நீக்கிக் கொள்வதற்காக அவர்கள் வசித்து வந்த துவைத வனத்தை நாடி வந்தாள், தேடி வந்தாள். கரிய நிறமும் சாம்பல் பூசிய மெய்யும் விரித்து போடப்பட்ட சடையும் தீப்பொறிகளை உமிழ்கின்ற சிவந்த கண்களும் தனது வலக்கரத்திலே ஓங்கிய நீண்ட வாள் ஆயுதமும் இடக்கரத்திலே ஒரு பெரிய மண்டை ஓடையும் தாங்கியவளாக பயங்கரமான கோலத்திலே வான் வழியாக விரைந்து வந்து அலைகின்ற காகங்களாலே சூழப்பட்டு நீண்ட நேரமாக மறித்து கொண்டிருக்கிற நிலையிலே கிடக்கின்ற அந்த பாண்டவர்களை கண்டு அருவறுப்பு அடைந்து போனாள். இந்த பிணங்களை தின்பதற்காகவா நான் இங்கு வந்தேன் என்று எண்ணி திரும்ப போக தொடங்கியவளை தர்மதேவனான அந்த வேடன் கிருத்திக தேவதையை நோக்கி, தாயே, குளநரிகளாலும் காகங்களினாலும் காட்டு ஈக்களினாலும் கொத்தியும்
பிடுங்கியும் தின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பிணங்களை தின்பதற்காக வா. அந்த துஷ்டனாகிய கனக துவசன் உன்னை இங்கே அனுப்பி வைத்தான். நீ பிணங்களை தின்னக்கூடியவள் என்று யாரும் சொன்னதில்லையே என்று கேட்கிறார். அறக்கடவுளின் இந்த பேச்சு அந்த துஷ்ட தேவதைக்கு எரிகின்ற தீயிலே எண்ணெயை வார்த்தது போல ஆகிவிட்டது. ஏற்கனவே பசித்தீயினாலே எரிந்து கொண்டிருந்த அவள் கோபத்தாலே கொதித்து எழுந்து துவைத்த வனத்தை விட்டுவிட்டு ஒரு நொடியிலே அங்கிருந்து கடந்து வந்து இந்த அஸ்தினாபுரத்தின் மயானத்திலே இருந்த கனகத்வசன் அவனை வந்து சேர்ந்து அவனுடைய தலையிலே பலமாக மோதி அவனையே பலி கொண்டு விட்டாள். தம் கண் முன்னாலேயே ஒரு க்ஷண நேரத்திலே பலியாகி போன தலைவனை பார்த்து அவனை சுற்றி கொண்டு நின்றிருந்த அவனது மெய்காப்பாளர்கள் அஞ்சி நடுங்கி இந்த துஷ்ட தேவதையை நோக்கி கைகூப்பி வணங்கினார்கள். நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நமஸ்தஸ்யை 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 நமோ நம. யா தேவி சர்வபூதேஷு யா தேவி சர்வபூதேஷு க்ஷீதாரூவேன சம்ஸ்திதா க்ஷீதாரூவேன சம்ஸ்திதா. தொழுகின்றோம் 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 தேவதையே தொழுகின்றோம் 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 தேவதையே. துணிபடுமோர் பசித்தீயால் துயர்படும் நின் திருவடிக்கு துணிபடுமோர் பசித்தீயால் துயர்படும் நின் திருவடிக்கு விழுகின்றோம் 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 காப்பாயே விழுகின்றோம் 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 காப்பாயே. இவ்வாறு உரத்த குரலிலே கூவி அந்த கிருத்திக தேவதையை துதித்தவாறு சிதறி ஓடினார்கள் கனகத்வச மன்னனினுடைய மெய்காப்பாளர்கள். பவியர்களே, இங்கே சீதா என்று உச்சரித்திருக்கிறேன், அது தவறு. க்ஷூதா என்று சொல்ல வேண்டிய சொல் அது. அதாவது க்ஷூதா அப்படி சொன்னால் பசி கொடுமை பசி துன்பம், அதுதான் ஷூதாரி உருவேன சம்ஸ்திதா துணிபடுமோர் பசித்தீயால்
துயர்படும் நின் திருவடி கீழ் விழுகின்றோம் 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 காப்பாயே. இப்படியாக உரத்த குரலிலே கூவி துதி பாடி துதித்தவாறு அந்த மெய்க்காப்பாளர்கள் சிதறி ஓடி போனார்கள். தனது அரிய நண்பனான அந்த கனகத்வசன் தேவதையாலே மடிந்து போனான் என்று கேள்வி உற்ற துரியோதனன் மனம் புழுங்கி வருந்துகிறான். பவேர்களே, மாந்தர்களின் உள்ளத்தை தோன்றும் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடிவிடும் என்பது எப்போதும் கிடையாது. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எது நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நிகழும். ஆகவே சற்றும் எதிர்பாராத விதமாக கனகத்வசனையே தாக்கி அவன் உயிர் துறக்கும் விதத்திலே செய்துவிட்ட அவனது மடிந்து போன இந்த செய்தியை துரியோதனன் கேட்டதும் மனம் புழுங்கி வருந்தினான். இப்படியாக கிருத்திக தேவதை தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்ட பின்பு தன் இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்து விட்டாள் என்பதை தனது அவதி ஞானத்தினாலே அறிந்து கொண்ட அந்த அறக்கடவுள் அல்லது தர்ம தேவதை தர்ம தேவன் தனது மாயத்தினாலே இறந்தது போன்று மூர்ச்சை உற்று கிடந்த பாண்டவர்களினுடைய உடலம் மீது அமிர்த நீரை தெளித்தார். அவ்வாறு தெளித்தவுடனே அவர்கள் அனைவரும் மயக்கம் கலைந்து கண் விழித்து எழுந்தார்கள். அப்போது அந்த அறத்தலைவன் அவர்களுக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் எடுத்து கூறுகிறார். அவர்களின் நல்வினையாலேயே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை அந்த அறத்தலைவனே எடுத்து கூறுகின்றார், உணர்த்தினார். தர்மர் அதை கேட்டு, தேவரீர், தர்ம தேவனாகிய உம்மாலே காப்பாற்றப்படாத புண்ணியவான்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா? நல்வினை செய்தவர்களை ஆதரிக்கின்ற சிறந்த குணம் உமது இயற்கை அல்லவா என்று பாராட்டி பல பட புகழ்ந்து அந்த அறத்தலைவனிடத்திலே நன்மொழிகள் கூறி அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தர்ம தேவனாலே காப்பாற்றப்பட்டதினாலே பிற்காலத்தார் தர்மரை தர்மன் மகன் என்று புகழ்ந்துரைத்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இனி என்ன நிகழ்கிறது என்பதை கூட நான் தொடர்ந்து சொல்ல வருகின்றேன் நாளை. நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.